ഓം തത്പുരുഷാജ വിന്ദ്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്വര സനിയ പക്ഷ രാഘവ ഘേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதரிசிஸ்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபது குரு பேர்ச்சி பலன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் அதற்கான பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரரும் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் எந்த மாதிரியான மந்திரத்தை வந்து நம்ம உச்சாடனம் செய்யணுங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக

மாகவும் எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு அனுகிரகமாகவும் விளங்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான சிறப்பு பொன்னவன் மன்னவன் அதே மாதிரி புத்தர காரகன் தன காரகன் அப்படிங்கிற சிறப்பு குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகத்தோட திசை வந்தாலும் அதற்கு ஒரு வயசு இருக்குது அதற்கு ஒரு காலகட்டங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதற்குன்னு ஒரு சில விதிகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் குரு பகவான் மட்டும் ஒருவருக்கு வந்து எந்த காலத்தில் எந்த வயசில் வந்தாலும் அந்தந்த வயசுக்கு தேவையான பலாபலன்களை வந்து அமைதியாகவும் அதே சமயத்தில் ஆடம்பரமாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதி யோகமாகவும் கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது யதார்த்தமான விதி இப்போ சனி பகவான் அப்படின்னா முப்பத்தாறு வயசுக்கு தான் வரணும் ராக் பகவான் அப்படின்னா வந்து முப்பத்தெட்டு வயசுக்கு மேல வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒவ்வொரு விதிகள் இருந்துட்டு இருக்கும் ஆனால் குரு பகவான் ஐந்து வயசுல வந்தாலும் சரி அல்லது குரு பகவானுடைய ஐம்பது வயசில் வந்தாலும் சரி அல்லது எண்பது வயசுல வந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நன்மைகளை சுப யோகங்களை நேர் வழியில் அதாவது நேர்மையான வகையில் நேர்த்தி என்று சொல்லக்கூடிய நேர்த்தியையும் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய வாக்கியங்களையும் இந்த குரு பகவான் கொடுத்துறாரு உண்மையான விஷயம் ஒருவர் வந்து புகழோடு வாழ்றார் அப்படின்னு அப்படின்னாலும் அவருக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும் ஒருவர் பணத்தோடு வாழ்கிறார் அப்படின்னா அதுக்கும் குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும் ஒருவர் நல்ல குணத்தோடு இருக்கார் அப்படின்னா அதற்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி ஒருவர் வந்து தன்னுடைய குடும்பத்தின் மீது பாசம் தன்னுடைய குழந்தைகள் மீது பாசம் சமூக பண்பாட்டின் மீது அக்கறை வம்சாவளி தெய்வத்தின் மீது பக்தி இந்த மாதிரியான விஷயங்களில் ஒருவர் திளைச்சிருக்கார் அப்படின்னா அதற்கு அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய அமைப்பு வந்து நல்ல ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மையான விஷயம் ஒருவர் வந்து திரைத்துறையாக இருந்தாலும் சரி அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆசிரியர் பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் வந்து அதாவது முன்னோடியாக முதன்மை சக்தியாக திகழக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சிறப்பாகவே கிடைக்கும் உதாரணமாக இந்த பேங்கில் வந்து கேஷியராக இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சம்பளம் வந்து மாதம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் இருந்திருந்தால் கூட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் எண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் தனகாரகன் காரகன் குரு பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு பதவி இந்த மாதிரியான சிறப்பு கிடைக்குங்கிறது பொதுவான விஷயம் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா மனைவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாயாகவும் சேயாகவும் மனைவியாகவும் உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பெட்டகமாக நல்ல மனைவி அமையக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குது அதுவே ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா மனைவி மட்டுமல்ல குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய நல்ல குழந்தைகள் வந்து புத்திர பாக்கியம் வந்து நல்ல மதிப்போடு கிடைக்கக்கூடிய அந்த புத்திரர்கள் மூலமாக பிற்காலத்தில் வந்து பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சங்கதிகள் நடந்துக்குது நல்ல நல்ல சந்தோஷங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான விஷயம் அவசியம் ஒருவர் வந்து அதிகபட்சமான தங்கம் வந்து உடம்பு போட்டுக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய அணுகிரகம் வந்து கொஞ்சம் வலிமையாக இருந்துகிட்டு இருக்கணுங்கிறது தான் பொதுவான விதி சில பேர் தங்கம் வாங்குகிறோம் ஒரு வாரம் போடுறோம் அடுத்த வாரம் அடமானத்துக்கு போகுது அதுக்கு அடுத்த வாரம் திருப்பி வாங்கி வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஏற்றம் இறக்கமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒருவருடைய அங்கத்தில் தங்கம் நிறையா இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய அமைப்பு கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு பதினைந்தாம் தேதி அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து ஆகிறார் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புல தான் பயிற்சி ஆகுறா அப்படி அமைப்புல பயிற்சியாக கூடிய இந்த குருபவன் வந்து எந்த மாதிரியான பலாபலங்கள் அப்படிங்கிற பொதுவான பலாபலங்கள் ராசி பலன பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பொன்னவன் மன்னவன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் அதாவது தனுசு ராசியிலேயோ மீனம் ராசியிலேயோ அல்லது சிம்ம ராசியிலேயோ அல்லது கடகம் ராசியிலேயோ இந்த குரு பகவான் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே வந்துட்டுருக்கலாம் ஒன்று அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது குரு பலம் அப்படிங்கிற ஒரு பலம் இருக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் குருபலம் இருக்கும் பலம் எல்லாமே நடந்துடும் நம்ம எதிர்பார்க்க கூடாது நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறோம் குருபலம் அப்படிங்கறது உங்களுடைய ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட யோகங்கள் விதிக்கப்பட்ட சுப பலன்கள் விதிக்கப்பட்ட சுபகாரியங்களுக்கு தடை ஏற்படும் பொழுது இந்த குருபலம் இருக்கும் இருக்கும்பொழுது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பெரியவர்களும் சான்றோர்களும் சாஸ்திரங்களும் நமக்கு மிக மிக திண்ணமாகவும் அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வண்ணமாகவும் சொல்லி வச்சிருக்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம் தனுசு இருந்து மகரம் ராசிக்கு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் ஓரளவு நல்லது பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சுபக்கிரக பட்டம் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் நல்லது பண்ணணும் இருந்தாலும் நல்லது பண்ண வேண்டிய அந்த குரு பகவானே நீச்சம் அப்படிங்கிற வலுவிழந்த நிலையில் வந்து பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி வந்து எல்லா ராசிகளுக்குமே அதாவது கடுமையான முயற்சிகளுக்கு பின்னால் தான் உழைப்புக்கு பின்னால் தான் நல்லது ஒரு மதிப்பு அல்லது ஓரளவு சிறப்பு கிடைக்கும் ஒரு உயாரமான உண்மையான விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி குருபாவனுடைய அனுக்கிரகம் உள்ளவங்க தன்னை விட வயசுல மூத்தவங்க அல்லது குரு சம்மந்தப்பட்ட அந்தஸ்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே நம்ம மரியாதை கொடுக்கறது அவங்களுக்கு நமஸ்காரம் செஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஆறுதலா பேசுறது அவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறது அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லவுகீக வாழ்க்கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ஒரு வாய்ப்புகளையும் பெரிய பெரிய ஒரு சம்பாதனை

வந்து நம்ம கற்றுக்க முடியும் பலமான யோகங்களை நம்ம அனுபவிக்க முடியும் பலமான யோகங்களை தன்னுடைய வாழ்க்கையில வளமாக உங்களுக்கு முடியும் உற்சாகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக உலக ரீதியாக சமூக ரீதியாக பூகோள ரீதியாக பஞ்சபோத ரீதியாக ஒரு வழி அடைக்கப்பட்டால் இன்னொரு வழி திறந்திருக்கும் சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பயிற்சியாக இருந்தால் கூட அந்த குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் வந்து பரிவர்த்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதும் நடக்க வேண்டிய கட்டாயம் அதாவது சுப கிரகம் என்று போற்றப்படுகிற எல்லோருக்குமே அணு கிரகமாக விளங்கப்படுகிற அதாவது குரு பகவான் வந்து நமஸ்காரம் செஞ்சாலே நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் மலர்ச்சி மற்றும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லி அந்த மலர்ச்சியையும் வளர்ச்சியும் நாம் விண்ணம் இல்லாமல் பங்கம் இல்லாமல் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்களையும் மந்திர முறைகளையும் பார்க்க அடுத்து வருகிற நிகழ்ச்சியில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பரிகாரங்கள் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட மந்திர உச்சாரணம் சம்பந்தப்பட்ட சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்